வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. இவ்வளவு நாள் கழிச்சு போயிருக்கிறாங்க. போன அமைச்சரோ பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போக முடியல. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இறந்து போன குடும்பங்களுக்கு சென்று ஆறுதல் சொல்ல முடியல. ஏதோ அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு ஷோ பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. மருத்துவமனையில் கூட போன நேரத்தில் எதிர்ப்பு தெரிவித்ததாக எனக்கு செய்தி வந்துச்சு. ஆக பல எதிர்ப்புகளுக்கு இடையில தான் அதுவும் மருத்துவமனையோடு திரும்பி வந்திருக்கிறாரு தான் நான் கேள்விப்பட்டேன். இப்போது நாளைக்கு வந்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், முதலமைச்சர் தான் வந்து இந்த சம்பவம் நடந்த உடனே வர முடியலனாலும் தென் பகுதியில் இருக்கக்கூடிய அதுவும் ஏற்கனவே ஒரு முதலமைச்சராக இருந்த இப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வமாவது வந்திருக்கணும். ஆனால் இது வரைக்கும் வரலை. நாளைக்கு வர்றதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியல. அது கூட வரதாக இருந்தால் கூட அதுவும் ஒரு நாடகம் தான். ஏன்னா நாளை மறுநாள் சட்டமன்றம் கூட இருக்கிறது. சட்டமன்றத்தில் கூடுகிற போது ஏதாவது பிரச்சனைகள் எழுப்பி நாங்கள் சில கேள்விகளை கேட்குறப்போ இதோ நானும் போயிட்டு வந்தேன், எங்கள் வீட்டுக்காரும் கச்சேரிக்கு போயிட்டு வந்தாரும் சொல்கிற மாதிரி நானும் போயிட்டு வந்தேன் சொல்கிறதுக்காக ஒரு பசப்பு ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக இது இந்த முயற்சின்னு நான் நினைக்கிறேன். நான்காண்டு சாதனைன்னு அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. இந்தியாவினுடைய பிரதமர் தான் மோடி. ஒருவேளை வெளிநாட்டு இல்லை ஏதாவது பிரதமராங்கிறது எனக்கு சந்தேகம் வந்துருச்சு இப்போ. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏறக்குறைய 13 பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க. 50-60 பேருக்கு மேலே பலத்த காயங்களோடு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. நியாயமாக மோடி அவர்களே நேரடியாக வந்திருக்கணும், பிரதமரே வந்திருக்கணும், இல்லை மத்திய அமைச்சர்களை யாராவது அனுப்பி வச்சுருக்கணும். அப்படியே இல்லாட்டினா கூட இறந்து போன அந்த குடும்பங்களுக்காவது ஒரு ஆறுதல் வார்த்தையாவது பிரதமர் சொல்லவில்லை என்பது தான் வெட்கக்கேடானது, வேதனைக்குரிய ஒன்று. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக ஒரு செயல்படக்கூடிய அரசாக இருந்தால் நீங்கள் கேட்குற நியாயத்தெல்லாம் கேட்க முடியும். அதனால தான் எதுவும் கேட்க முடியல. Thank you.